இந்த மாதிரி போடுறனால வேலி போடுறனால உயிர் வேலியும் காக்கப்படுது. நம்மளுக்கு ஆடு மாடு அந்தட்டம் வந்துட்டும் போது வேலியும் அடைச்ச மாதிரி இருக்கும். 10 வருஷத்தையும் மறுபடி வேலி அடைக்க தேவையில்லை. இருக்கிற கிழுங்கட்டையிலேயே அப்படியே போட்டு விட்டோம்னா கொஞ்ச நாள் ஆக ஆக முள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த முள்ளும் கம்பியும் செட் ஆயிரும். நம்ம நினச்சா கூட பிரிக்க முடியாது. தனியாக போடுறத விட இப்படி போடுறதுனால செலவும் கம்மி, பாதுகாப்பும் அதிகம், ஆடு மாட்டுக்கு நிழலும் ஆகும், எல்லா வேலையும் சால்வ் ஆகும். தயவு செஞ்சு வேலியை பிடுங்காதீங்க. கம்பி வேலி போடணும்னு நினச்சா இருக்கிற வேலியிலேயே இது மாதிரி கட்டி விட்ருங்க. இதுதான் வந்து இயற்கைக்கும் நல்லது, செலவும் கம்மி, எல்லா வகையிலும் இதுதான் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. கம்பி இதெல்லாம் இந்த கட்டு போனால் கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து ஒரு தாட்டி கட்டி விட்டால் மட்டும் போதும். 2 வருஷத்துக்கு அப்புறம் இதில் கொடியெல்லாம் படந்து இதெல்லாம் வெளியவே வராது. அது இல்லாமல் நம்ம 3 இன்ச் வலையும் போட தேவையில்லை. இந்த மாதிரி 4 இன்ச் வலை போட்டாவே போதும். தனியாக போட்டால் 3 இன்ச் வலை போடணும். இது மாதிரி வேலியோடு ஒன்றா போட்டோம்னா 4 இன்ச் வலை போட்டால் போதும். உயரம் வந்து இதில் வந்து 4 அடி உயரம் தான் போட்டிருக்குது. நம்ம தனியாக போட்டோம்னா 5 அடி உயரம் போடணும், கல் வாங்கணும், இதெல்லாம் செலவு அதிகம். ஆனால் நம்ம இந்த மாதிரி வேலியில் கட்டும்போது 4 அடி உயரத்தில் கம்பி வாங்கி போட்டோம்னா போதும். 4 அடி உயரத்துலையும் 4 இன்ச் வலையும் வாங்கி போட்டோம்னா போதும். மெட்டீரியல் காஸ்ட்டும் கம்மியாகவும் செலவும் கம்மியாகவும் ஆனால் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மரத்தில் இழுத்து கட்டியிருக்காங்க பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. 2 முள் கம்பி மட்டும் போட்டால் போதும். இனிமேல் வேலி போடுறீங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.